பண்ணங்கள் வைத்து எண்ணங்கள் அறியலாம். ஆம், எண்ணங்கள் அறியலாம். இன்று எம் பள்ளி கட்டிடங்கள் வர்ணமேற்று புத்தாரை குனைந்து புது கோலம் பூண்டு நிமிர்ந்து நிற்கிறது. இந்த பில்டிங் இவ்வளவு தூரம் சிறப்பா பாக்குறதுக்கு பளிச்சுன்னு தெரியுது. காரணமா இவங்க தான். அப்துல் கலாம் எழுதின புக்கு பேர் யாருக்கா தெரியுமா? விஜய் கடைசி நடிச்ச படம் அஜித். இப்ப எனக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு எங்க அப்பா அம்மா காசு தர மாட்டேங்கிறாங்கன்னா இன்னொரு பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா பள்ளிக்கூடமே அனுப்ப மாட்டாங்க. அப்ப என்னோட பிரச்சனை பெருசா, அவங்களோட பிரச்சனை பெருசா? வணக்கம் மக்களே, கல்விப்பயணம் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரும் அன்போடு வரவேற்கலாம். நான் உங்கள் அன்பு நண்பன் பாலாஜி. தானத்திலே சிறந்தது ரத்த தானம், கண் தானம், அன்னதானம் அப்படின்னு நிறைய தானங்கள் சொல்லலாம். அந்த வகையில் சேவைகளில் சிறந்தது கல்விக்கான சிறந்த சேவை பண்ணுறது தான் நம்முடைய தேவைகள். நம்முடைய கல்வி பயணத்தில் நம்முடைய பயணத்தில் இணைஞ்சு ஒரு தமிழக கார்ப்பரேட் நிறுவனம் அவங்களுடைய பயணமும் நம்ம கூட தொடர்ந்து வர்றாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, இப்போபே டெக்னாலஜிஸ். அதாவது இன்றைக்கி அமேசான் பே, கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்னு வரக்கூடிய வரிசைகளில் சிறந்த ஒரு பண பரிவர்த்தனை சேவை, அதாவது ஆன்லைன் பண பரிவர்த்தனை சேவையாக வளர்ந்து வர்றாங்க. அந்த இப்போபே டெக்னாலஜிஸ் லாஸ்ட் நம்ம வீடியோவில் பார்த்தோம், சிவகங்கை மாவட்டம் புளியப்பட்டில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள், அதாவது இந்த லேப்டாப்பு, இது ப்ரொஜெக்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இன்றைக்கி நம்முடைய பயணத்தில் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி ஒன்றியம் செங்கப்படை ஊராட்சியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். இந்த பள்ளியிலையும் இப்போபே டெக்னாலஜிஸ் அவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. அது என்ன தேவைகள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 20 நாளுக்கு முன்னுக்கு இந்த கட்டடத்தை என்ன பார்த்தீங்க? யாராவது ஒருத்தர் வந்து சொன்னீங்க கலர் வாஷ் இல்லாமல் ஓரளவுக்கு கருப்பு படிஞ்சு, இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கள கருப்பு படிஞ்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. எப்போ ஒரு இந்த கலர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் அவங்க வந்து ஒரு உதவி மூலமாக சார் அவங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ நாங்கள் என்ன சார் செய்யணும், பள்ளிக்கு உங்கள் தேவைகளை சொல்லுங்கள் சொல்லி மனிதமான நோக்கோடு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இந்த பள்ளியில் கட்டடங்களுக்கு வெள்ளை அடிக்க வர்ணம் பூசலை, அதனால் அந்த உதவி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். எந்த மறுப்புமே சொல்லலை. அவங்க பொங்கலுக்கு பொங்கல் அன்னைக்கு கூட ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு 5 கூலியாளர்களை வச்சு இந்த கட்டடத்துக்கு பூராமே அருமையாக வெள்ளை அடித்து கொடுத்துட்டாங்க. இப்போ பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தெரியுது. அவங்க யார் அப்படின்னா, நான் வாசிக்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்க, அவங்களுடைய பிரதிநிதியாக வந்து இவங்க செயல்பட்டிருக்காங்க. அருமையான சகோதரர்கள், இப்போபே டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், கிண்டி எஸ்டேட், கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சிப்கோ, சென்னை. ஆக இங்கே இந்த நிறுவனத்தின் சார்பில் இவங்க நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. எனவே அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பில்டிங் இவ்வளவு தூரம் சிறப்பாக பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரியுது. காரணமாக இவங்க தான் மூல காரணம். சரியா, அதுக்கு நன்றி கடனாக இந்த கூட்டத்தை திட்ட உதவிகள் செய்த அந்த அருமையான நிறுவனத்திற்கும் அவர்கள் சார்பில் வந்துள்ள அருமையான சகோதரர்களையும் வரவேற்கும்படியாக நமது மாணவி செல்வமீன் அவர்கள் ஒரு சிறு உரையாற்றுவார்கள். பண்ணங்கள் வைத்து எண்ணங்கள் அறியலாம். ஆம், எண்ணங்கள் அறியலாம். இன்று எம் பள்ளி கட்டிடங்கள் வர்ணமேற்று புத்தாரை குனைந்து புது கோலம் பூண்டு நிமிர்ந்து நிற்கிறது. அதிலிருந்தே அறியலாம் இப்போபே டெக்னாலஜி நிறுவனத்தின் மனமும் வெள்ளை என்று. அப்படிப்பட்ட தொண்டுள்ள மிக்க இந்நிறுவனத்தின் சகோதரர்களையும் எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு உறுதுணை புரிந்த கல்வி பயணம் வலையொலித்தள சகோதரர்களையும் எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என மனமார வாழ்த்துகிறேன். கேள்வி கேட்கவா, அப்துல் கலாம் எழுதின புக்கு பேர் யாருக்கா தெரியுமா? சூப்பர். இங்கிட்ட அதே புக்கு தானா? ஓகே ஓகே. சரி, விஜய் கடைசியாக நடித்த படம்
அஜித் இந்த இன்ட்ரெஸ்ட்மா சினிமாவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டடீஸ்லையும் காட்டணும். இது கண்டிப்பாக போரிங்காக தான் இருக்கும், எல்லாரும் உங்களுக்கு இதை தான் சொல்லுவாங்க, ஏன்னா நானும் உட்காந்துருக்கும்போது எனக்கு இதை தான் சொன்னாங்க. பட் நம்ம ஒரு இடத்துக்கு நல்லா வரணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு இந்த பெயிண்ட் அடிக்கிற விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கம்பெனியும் ஒரு சாதாரண கம்பெனி கிடையாது. இப்போப்பே டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து காசு இல்லாமல் ஜிபே ஃபோன்பேலாம் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒரு கம்பெனி தான் இப்போப்பேன்ற கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா அதோட ஓனர் வந்து மோகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து நம்மள மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தவர் தான். ஸோ அங்கேருந்து ஒரு பெரிய லெவலுக்கு போனதால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நீங்களும் நாளை பின்ன ஒரு பெரிய இடத்துக்கு ரீச் ஆகும் போது நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதை மறந்துடாதீங்க. பண்ணுவீங்களா? ஓகே. உங்கள் யாருக்காவது படிக்கிற வசதி இல்லை, இல்லை நான் இந்த இடத்துக்கு போனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணால் நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். உங்களோட எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், இல்லை உங்களோட இண்டிவிஜுவலான ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது உங்களால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கனாலே போதும், நாங்கள் வந்து உங்களை வந்து அந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுறோம். ஓகேயா? ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. படிப்பன் மட்டும் இல்லை, எனக்கு படிப்பு வரல சார் அப்படின்னு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களோட தனித்திறமையை நிறையா எடுத்து வளர்த்துக்கோங்க. லைக் மிமிக்ரி, டான்ஸ், ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது, அதில் எதுலேயாச்சும் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக ஷைன் ஆக முடியும். ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க. ஒருத்தன் போனா அவன் இன்ஜினியர் ஆகிட்டான், நானும் அதில் தான் போய் இன்ஜினியர் ஆவேன் அப்படின்றது கிடையாது. நீங்கள் உங்களுக்கான முடிவை தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சொல்கிறான்ல, அதான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். பாரத தாயையும் என்னை வளர்த்த தாயாம் தமிழ் தாயையும் மதிக்க வேணும் முறப்படி, அந்த மண்புதானே உயர்ந்ததாகும் கடைபிடி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த இப்போப்பே நிறுவனம் வந்து இந்த பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதி என்னன்னு கேட்டாங்க, அவங்களுடைய இருக்கக்கூடிய 4 கட்டிடங்களுக்கு வந்து ரொம்ப பழசாகி பாலடைஞ்சு இருந்ததை வந்து புதுப்பிச்சு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க. கல்வி பயணத்தோடு இணைஞ்சு இப்போப்பே நிறுவனமும் நம்மளோட கரம் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இன்றைக்கி இந்த செங்கப்படை மேல்நிலைப் பள்ளியில் மாணவருடைய தனித்திறமையை நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அவங்க பேசின விதங்கள், நாங்கள் அவங்ககிட்ட பேசின விதங்கள், அவங்க கிட்ட சொன்ன விதங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களை சொன்ன மாதிரி தான் உங்களோட பள்ளிகளும் அவங்களுடைய உங்களுடைய பயணமாக நம்முடைய கல்வி பயண சேனலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய கல்வி பயணம் சேனலுக்கு இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் உங்களுடைய பள்ளிகள் மற்றும் உங்களுடைய தொடர்பு எண்கள் இதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் பள்ளிக்கு எங்களுடைய பயணம் மேற்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த பள்ளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.